ஹலோ காய்ஸ், நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ் டேக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோ எடிட்டிங் தேவைன்னா மூணு எடிட்டிங் ஆப்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஸ் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். பிக்சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறது தான் பிக்சார்ட் ஆப். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணோன்னே அதில் ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்து லேயர்ஸ் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபோட்டோவும் இன்னொரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர் இருக்கும். இதில் வந்து நம்ம எரேசர் டூல் வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு ப்ரஷஸ் அது வரும். ப்ரஷஸில் வந்து நமக்கு என்னென்ன சைஸ் வேணும், எந்தெந்த அளவில் வேணும், அது எந்த அளவில் ஷார்ப்பாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஃபோட்டோவிலேருந்து எந்தெந்த பார்ட்டை அழிக்கணுமோ அந்தந்த பார்ட்டை வந்து நம்ம அழிக்கணும். அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஏரியாஸ் இருக்கும். நான் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணி வந்து என்னோட ஃபுல் ஃபோட்டோ பேக்ரவுண்டையும் அழிச்சிட்டேன். இப்போ வந்து புது ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண போகிறோம். அதில் ப்ளஸ் ஐக்கோனை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ லேயர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஃபோட்டோ லேயரில் வந்து நம்ம கேலரியில் வந்து நமக்கு ஃபோட்டோவுக்கு ஏற்றமான ஒரு பேக்ரவுண்டு சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து நியூ இயர்க்காக இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சைஸ் வந்து 3:2, அதனால் 3:2 வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3:2 சைஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பர்ஃபெக்டானது வந்துடும். அதில் வந்து நம்மளோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டாப்பில் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா நம்ம ஃபோட்டோ லேயரில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம வெட்டி வச்சுருக்க நம்ம ஃபோட்டோவை வந்து நம்ம சின்ன சைஸ் ஆக்கலாம், பெரிய சைஸ் ஆக்கலாம். அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த 2020 அப்படின்னு இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கேன் என்னோடய ஃபோட்டோ. அப்போ அது வந்து எரேஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவோட ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ நான் செட் பண்ண போகிறேன். ஒரு வழியாக நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 3 dots கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரூம். லைட் ரூம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் இல்லாத ஃபோட்டோவை கலர் கரெக்ஷன் பண்ணி அதோட பிளாக்னஸை கூட்டி எப்படி நம்ம பர்ஃபெக்டான நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லாமல் பார்க்க போகிறோம். அந்த ரெடி பண்ண போகிற ஃபோட்டோவை வந்து எதில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் ரூம் ஆப்பில் ரெடி பண்ண போகிறோம். லைட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டோம். லைட் ரூம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோட்டோவோட பிரைட்னஸ், பிளாக்கு, ஷேடோ, கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு அது வந்து கரெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் ஆப்ஷன் தான். இந்த டெம்பரேச்சர் ஆப்ஷனில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வார்மாக இருக்கணுமா, நம்ம ஃபோட்டோ கூலாக இருக்கணுமா செலக்ட் பண்ணோம். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு மிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த மிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதில் ரொம்ப கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸில் வந்து நமக்கு எந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவில் வந்து அந்த மார்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஃபோட்டோவோட கலர்ஸ் மாறும். அதே மாதிரி அதில் 3 options இருக்குது. சாச்சுரேஷன் இருக்குது, நம்ம ஃபோட்டோவோட சாச்சுரேஷன் வந்து மாற்ற முடியும். அப்புறம் வந்து லூமினஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த லூமினஸ்னால ஃபோட்டோவோட பிரைட் ஆக முடியும் அந்த இடத்த. 3வதாக இருக்கிறதுல வந்து நம்ம ஃபோட்டோ எப்படி ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லை எப்படி ஸ்மூத்தாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ். ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான பேக்ரவுண்டு, அதாவது பேக்ரவுண்டு ஃபோர் கிரவுண்டு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோவோட மொத்த சேஞ்ச் ஒரே டிஃப்ரெண்ட் கலரில் மாறும். என்னோடய ஃபோட்டோவை நான் க்ரீன் கலர் எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல் ஃபோட்டோவும் கலர் கரெக்ஷன் பண்ண ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸும் தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட். ஸ்னாப்சீட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரீடச். ஃபோட்டோ வந்து மேனிபுலேஷன், ரீடச் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. அந்த ரெண்டு டைப்பில் வந்து மொதல் டைப் வந்து மேனிபுலேஷன், அது வந்து பிக்சரில் தான் பண்ண முடியும். ரெண்டாவது டைப்பான ரீடச் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்னாப்சீட் ஆப்பில். ஸ்னாப்சீட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர். இந்த லென்ஸ் பிளர் எது கொடுக்குறாங்கன்னா நம்மளை தவிர நம்மளோட பேக்ரவுண்டு வந்து எவ்வளோ பிளர் ஆகணும், அந்த பிளர் ஆகிறது வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சி தான் அதை பிளர் பண்ண முடியும். அதில் 3 options இருக்கும். பிளர் ஸ்ட்ரென்த்து, பிளர் ஸ்ட்ரென்த்து வச்சு நம்ம எவ்வளோ பிளர்ராக இருக்கணும் அதை கொடுத்தோம்னா நம்ம ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்ட் ஆகும். சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு இன்வைட் மார்க் இருக்கு, அந்த மார்க் கிளிக் பண்ணோன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு எந்தெந்த
எடிட்டிங்கு தேவையான மூணு ஆப்பு தான். இந்த ஆப்பை வந்து நம்ம டீட்டெயில்ஸாக இதோட டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து அடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ இன்னும் போடவே இல்லை, அடுத்தான் போடுவோம். அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் டேக்கர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஃபோட்டோ எடிட் பண்ணுவது எப்படி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபோட்டோஸ் நம்ம எப்படி எடுக்கலாம், அந்த ஒரு கன்செப்ட் வச்சு தான் நாங்கள் சேனல் தொடங்கியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவையோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நாங்கள் மறக்காமல் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி போடுவோம். தேங்க்ஸ்.